கேள்வி இருக்கா? கேளுங்க. கேள்வியே தப்பா கேக்குறீங்க. நாங்க இல்ல இல்ல, நேற்று நீங்க சொன்னது நேற்று நீங்க புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அந்த லெட்டரை நான் பதில் சொல்றேன். உங்க கேள்வி என்ன எனக்கு தெரியும்ல, நீங்க என்ன கேட்பீங்க? நீங்க எப்பயும் அதை இதை விட்டுட்டு தப்பா தானே கேட்பீங்க. அதாவது நான் படிக்கிறேன், அந்த இடத்த நேற்று படிச்சு காமிச்சேன். தேர்ஃபோர் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் அவர் பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரி, ஐ ஆத்தரைஸ் த பசும்பன் தேவர் நினைவாலயம் represented by his caretaker alone. Alone na avangalukku maathiram to sign the discharge safe custody receipt and to take the above said gold armor from your bank safety locker for the purpose of Thevar Jayanti celebrations to be held between 28th October and 30th October 2017 and thereafter to hand over to your bank on 1st November 2017 to the above aspect alone for Thevar Jayanti celebrations 2017 this letter is issued kindly acknowledge. என்ன சொன்னது? பேங்க்ல இருந்து இது டிஸ்பியூட் இருக்கிறதுனால அதை மட்டும் போய் படிச்சு காமிக்கிறோம். அந்த இடத்த வேண்டாம் உங்களுக்கு. However, we have been put to knowledge that the posting of general secretary and other office bearers of ADMK, that means general secretary ஏ டிஸ்பியூட்ல இருக்குங்கிறப்ப நம்ம அண்ணன் அமைதிப்படை பன்னீர்செல்வம் சொல்ற ட்ரெஷர் போஸ்ட் அதுல இருக்கு. அதர் ஆபீஸ் பேரர்ஸ்னு அதர் அர்த்தம். அவருக்கு கொஞ்சம் இதெல்லாம் வராது. ஏன்னா சுதா ரெங்கநாதன்ங்கிறதையே சுதா ரெங்குநாதன் படித்தவர், அப்படி ஒரு பேரே இல்லை. அதனால சொல்றேன், அவருக்கு இதெல்லாம் புரியாததுனால தான் உங்க மூலம் மறுபடியும் சொல்றேன். ஆஃப் ADMK ஹேஸ் பீன் சேலஞ்சு அண்ட் த மேட்டர் இஸ் பெண்டிங் பிஃபோர் த ஆனரபிள் ஹைகோர்ட் அண்ட் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா which is yet to be disposed of since the matter is sub judice. Sub judice na theriyum, court la dispute la irukku. We herewith express our inability to adhere to the operational instructions of the safe custody received until orders from competent forum and are received regarding the office bearers of ADMK, correct? Including that of the treasurer of ADMK. வேணா ஒரு காப்பிலாம் தரேன், நோட்டு பார்த்துங்க. இது கேளுங்க, பேங்க்ல இருந்து அந்த வந்த லெட்டருக்கு தான் நான் பார்த்துட்டு இது டிஸ்பியூட்ல இருக்கு. அதனால ADMK ஜென்ரல் செக்ரட்டரிங்கிறத டிஸ்பியூட்ல இருக்கு, ஆஃபீஸ் பிரர்ஸ் எல்லாம் டிஸ்பியூட்ல இருக்கிறது. அதனால வந்து அதில் ஒரு காம்பிடிட்டன்ட் அத்தாரிட்டேருந்து ஒரு பெனல்ட்டி வர்ற வரைக்கும் நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இம்மிடியேட்டாக தான் நான் வந்து அந்த சீஃப் மேனேஜருக்கு லெட்டர் போட்டிருக்கேன். அதில் என்ன சொல்லியிருக்கேன், இந்த டிஸ்பியூட்லாம் இருந்தாலும் அது வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேவர் ஜெயந்தி சமயத்தில் தேவருக்கு சாத்தப்படணுங்கிற ஒரே நல்லெண்ணத்தோடு கொடுத்தது. அதனால் எங்களுக்குள்ளார டிஸ்பியூட் இருக்கட்டும், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் அவங்களுக்கு அந்த காந்தி மீனால் அம்மாவுக்கு அந்த தேவர் நினைவாலம் ட்ரஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு மாத்திரம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அந்த ஆச்சரியப்படுற லெட்ரு நேற்று நான் சொன்னேன், நல்லா திரும்பவும் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் இதில் திரும்பி பார்க்கலாம். அதை நாங்கள் இமெயிலில் அனுப்பியிருக்கோம். அவங்க பேங்க்கில் வந்து சப்போஸ் க்ளோஸ், ஏன்னா 6 மணிக்கு அப்புறம் தான் நான் சைன் பண்ணி அனுப்பியிருக்கேன். பேங்க் இல்லைன்னா பார்க்காம கூட இருக்கலாம்னு தான் உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். வீட்டில் போய் டிவியில் பார்ப்பாங்க, கால் ஒரிஜினலாக கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கால் முறை போய் கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னேன், கரெக்டாக. அதனால்
எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, அதனால் யார் வேணாலும் போய் அதை எடுக்க முடியாது, அவங்க மாத்திரம் எடுப்பதற்குன்னு சொன்னேன். ஆனால் நமது அண்ணன், நமது என்ன சொல்கிறது, அரிச்சந்திரனுடைய பேரர், எனது அருமை அண்ணன் பன்னீர்செல்வம், இன்றைக்கி வந்து அவங்க எதாவது ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்தாங்கங்கிறாங்க. ஆட்சேபனை இல்லைன்னா பன்னீர்செல்வம் போய் எடுத்து கொடுக்கறதுக்கு இல்லை. அவங்க தேவர் நினைவாலயம் ட்ரஸ்ட்டை சேர்ந்த அந்த அம்மா, காந்தி மீனால் அம்மா வந்து எடுத்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. அவங்க அலோன் டு சைன் த டிஸ்சார்ஜ் சேஃப் கஸ்டடி ரிசிப்ட் தான் கொடுத்து, அந்த லெட்டர் தான் அவங்க காப்பி கொடுக்குறேன் பார்த்துக்கினது. இதை ஒரிஜினல் கொடுக்க இன்றைக்கி போனப்போதா, நான் வந்து உங்களுக்கு தெரியும் காளையார் கோயிலுக்கு போகிறப்ப அங்கே போய் அந்த தெப்ப குளத்திட்ட உள்ள வருது பாண்டியர் சிலைக்கு இங்கே மாலை போடுறது வழக்கம், அது போட்டுட்டு என்னோட கூட வந்த அமைப்பிச்சாளர் சாமி அவர்களும் எங்கள் கழக அவைத்தலைவர் அன்பழகன் அவர்கள் வந்திருந்தாங்க, அவங்களையும் நான் மாவட்ட செயலாளர்களாக போக சொன்னேன். இவங்களாம் என் கூட வந்துட்டாங்க கொஞ்சம் தூரம். இவங்க அங்கே போய் அந்த ஒரிஜினல் லெட்டர் கொடுக்குறதுக்கு, ஏன்னா அது வந்து நேற்று பெதில் அனுப்பியிருந்தாலும் பேங்கில் பார்த்துருக்கலான்ட்டு போனப்போ நம்ம அண்ணெல்லாம் உட்காந்துருந்துருக்காங்க. உண்மையிலேயே இவர்களுக்கு நான் எந்த இடத்துல கொடுத்தேன், அந்த இது வந்து கவசம் சாத்தப்படணும், அரசியல் செய்ய. நேற்றுக்கு நான் நீங்கள் கேட்டப்போ கூட ஒரு நண்பர் கேட்டார் பத்திரிகை, இதனால் கெட்ட பெறும், நான் அந்த மாதிரி காரணத்துக்கே போகலை. அம்மா எந்த காரணத்துக்காக எங்கள் கட்சியின் சார்பாக கொடுத்தாங்களோ அது நிறைவேறணும், அதனால அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு டிஸ்பியூட் இல்லைன்னு நான் லெட்ரு கொடுத்தா, வேறு எழுதி இல்லாமல் பன்னீர்செல்வம் அண்ணாச்சிலாம் கலப்பில் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களும் அதுக்கு ஒத்து வரலன்னா தப்பாயிடுன்னு தெரிஞ்சு உடையார் வர தெரியும் கரெக்டாக வந்துட்டார். வந்து பார்த்து லெட்ரு கொடுக்குறப்ப அவங்க வந்து அதை மறுத்ததெல்லாம் சாமி சொன்னார். அவர் என்ன சொன்னார், நேற்று லெட்ரு கொடுத்துட்டு எதுக்கு வந்தாங்க, நேற்று வந்து அலோன் அதாவது பன்னீர்செல்வம் போய் எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்கல, அங்கே தேவர் நினைவாலயத்தை சேர்ந்த திருமதி காந்தி மீனால் அவர்கள் வர்றதுக்கு நாங்கள் வந்து எந்த அப்ஜெக்ஷன் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கோம். கரெக்டு தானே, ஒத்துக்கிறீங்களா, கொடுத்தோம். ஆனால் அவர் பேட்டியில் அது மாதிரி பொய் சொல்லியிருக்காரு. இன்னொன்று, இவங்க உண்மையிலேவே என்னை விட 10-15 வயசு மூத்தவர், இந்த பகுதியை சேர்ந்தவர், நான் ஏதாவது தஞ்சாவூர்லேருந்து போகிறதுக்கு வந்து எம்பியாக இருந்தவன், ஏன்னா நாங்கள் வந்து தேவர் இதுக்கு அம்மா வந்து அதை செய்யணும்னா இவர் அம்மா கூடவே இருந்தேன். இப்போ இன்னொருல இப்போ இதான் எடுத்து காமிச்சார் ஃபோட்டோவை. ஒரு கட்சியிலேருந்து கட்சியோடைய ட்ரெஷரர் யார் இருக்காங்களோ அவங்களும் அந்த நினைவாலய ட்ரஸ்ட்டை சேர்ந்து அந்த அம்மா காந்தி மீனாலும் சேர்ந்து அதில் கையெழுத்து போட்டு எடுக்கணுங்கிறது தான் நான் தவிர, பன்னீர்செல்வம் பெரிய குளத்தை சேர்ந்த ஓட்டக்காரர் மகன் பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்கலாத கரெக்டா. நீங்கள் யாரும் கேப்பீங்கன்னு பார்த்தா அவர்கிட்ட அதை நீங்கள் கேட்கல, அவர் காமிச்சப்ப பெசாமல் இருந்துட்டீங்க, என்ன வந்து கேள்வி கேட்குறீங்க. அது பன்னீர்செல்வங்கிற தனிநபருக்காக கொடுக்கப்பட்ட நபர் இல்லை, அந்த லெட்ரு அம்மா கொடுத்துருக்காங்க. அதை அந்த பேப்பர் அதை போய் உங்களுக்கு காப்பி காமிக்கிறார். அம்மா வந்து என்ன லெட்ரு கொடுத்துருக்காங்களா, எல்லாம் நான் வந்து கையில் அவர் மாதிரி பொய்யான, அதாவது இப்போ மதுரையில் ஒரு கலெக்டர் இருக்கார், 20 வயசுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் அப்போ இருக்கும் ஃபோட்டோ, அதை காமிச்சு நான் கலெக்டராக இருந்தேன், இப்போ வந்து காமிச்சா அப்போ கலெக்டராக இருந்தப்போ நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ பேங்குக்கு போனால் இருங்க, நான் சொல்லிடுறேன் பிரதர், நீங்கள் அவரை கேட்காத கேள்வியை விட்டுட்டீங்க, நான் பை சொல்லணும்ல. ஐ ஹியர் பை ஆத்தரைஸ், அம்மா கொடுத்த லெட்ரு 4/6/2014 டு த சீஃப் மேனேஜர் பேங்க் ஆஃப் இந்தியா, அண்ணா நகர், பிளாட் நம்பர் 3, வைகை காலனி, அண்ணா நகர், மதுரை 20. ஐ ஹியர் பை ஆத்தரைஸ் திரு ஓ பன்னீர்செல்வம் ட்ரெஷரர் ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டு சைன் த டிஸ்சார்ஜ் சேஃப் கஸ்டடி ரிசீப்ட் ஆன் பிஹாப் ஆஃப் த ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்ட்டி ஃபார் டேக்கிங் த கோல்ட் ஆர்மர் ஃப்ரம் த சேஃப்டி லாக்கர் பிட்வீன் 25th October அண்ட் 1st November எவரி இயர் ஆன் த அக்கேஷன் ஆஃப் தேவர் ஜெயந்தி செலிப்ரேஷன் பிட்வீன் 28th October அண்ட் 30th October. இது கட்சி சார்பாக கட்சியோட ட்ரெஷரராக அன்னைக்கு இருந்த பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்துருக்காங்களே தவிர, அன்றைக்கி ராமசாமி இருந்தாலும் போயிருப்பார், குப்புசாமி இருந்தாலும் போயிருப்பார், சாமி இருந்தாலும் போயிருப்பார், யார் இருந்தாலும் போயிருப்பாங்க. அன்றைக்கி ட்ரெஷராக தான் பேங்கில் தெரியும் ஃபோட்டோ ஓட்டி கொடுங்க, அந்த அட்டையை காமிச்சு நான் ட்ரெஷராக தான், வேறு எதுவும் இருக்கா, ஃபோட்டோவை பாருங்கிறாரு. உண்மையிலேயே அவருக்கு இந்த தங்க அங்கி, அம்மா கூட நான் இருந்தேன், இப்போ தான் நம்ம ஒரு வீடு கட்டுறோம், நம்ம வீட்டில் வீட்டுக்கு செக்யூரிட்டி நிற்பார், இந்த வீடு கட்டுறப்ப நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அவருக்கு பெருமையாக கூட, நான் தான் வீட்டு ஓனர் மாதிரி பேசுகிறது, அதான் சொல்கிறேன். திரும்ப திரு ஓ பன்னீர்செல்வம் என்பவருக்கு, அவங்க தனிப்பட்ட நபருக்கு அம்மா வந்து அந்த இதை கொடுக்கல, பார்ட்டியோட ட்ரெஷரராக அன்றைக்கி பன்னீர்செல்வம் இருந்ததுனால் கொடுத்துருக்காங்க. யார் பார்ட்டி ட்ரெஷரரோ அவங்க தான் போய் கையெழுத்து போடணும் அதிமுகங்கிற கட்சியை பொறுத்த வரைக்கும்.
அதை அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லி அதை அந்த ஃபோட்டோ காமிச்சது அன்னைக்கு அவர் ட்ரெஷராக இருந்ததுனால பேங்குக்கு அதை கொடுத்த ஃபோட்டோங்கிறவர். அதை நீங்கள் யார் கேட்பீங்கன்னு பார்த்தா யாரும் நீங்கள் அதை கேட்கல. இன்னொன்று சொல்லிடுறேன், உண்மையிலேயே அவருக்கு இந்த கவசம் பசும்பர் தேவர் திருமகனார் சாட்டப்படணும்னு இருந்துச்சுன்னா எங்களுக்கு முன்னாடி என்னை விட வயசில் மூத்தவர், இன்றைக்கி துணை முதல்வராக இருக்க, மூன்று முறை முதல்வராக இருந்தால், இரட்டை இலை சின்னத்தை முடக்கிய பெருமைக்கு உரியவர், கட்சி இன்றைக்கு கட்சிக்கு இதை விட ஒரு பெரிய நல்ல காரியம் செய்ய முடிய அவரை விட யாரும் செஞ்சுருக்க முடியாது. ஏன்னா கட்சி சின்னத்தையும் ஒரு 12 பேரோ சேர்த்துக்கிட்டு போய் டெக்னிக்காக யாரையும் பிடிச்சி இரட்டை இலை சின்னத்தை முடக்கிய அந்த பெருமகனார் நினைத்திருந்தால் எனக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தார்னா வேறு வழி இல்லாமல் நான் வந்து கொடுத்துருப்பேன். நேற்று நான் வந்து கொடுத்ததே, நான் நேற்று நீங்கள் கேட்டப்போ கூட அரசியல் காரணத்துக்கு நான் அரசியல் பண்ண விரும்பலை, யாரையும் தாக்கி பேச விரும்பலை, இதுக்கு யார் காரணங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும், இதில் வந்து சமுதாயத்தையோ எதையோ இழுக்காதீங்க, நான் அரசியல் பண்ண விரும்பலை திரும்ப திரும்ப சொன்னேன். இப்பயும் நான் அவரை வந்து எதுவும் தாக்கி சொல்லணும் அவசியம் இல்லை, ஏன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய பெரிய படைச்சு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தால் தன்னை அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு முதல்வராக்கிய கழக போச்சா சின்னப்பாவே எந்த ஊருன்னு போயிட்டு அம்மாவுடைய மரணத்துக்கு விசாரணை கமிஷன் கேட்டு தர்மயுத்தம் நடத்திய தர்மபுத்திரர் அவர். அந்த தர்மபுத்திரர் ஏற்கனவே உண்மையிலேயே அந்த அங்கி அணிவிக்கப்பட வேண்டியது தான் எனக்கு முன்னாடி இந்த லெட்டர் அவங்க சார்பாக கொடுத்துருக்கணும். நான் வந்து அவங்கள்ட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு, அந்த நினைவாலயம் ட்ரஸ்ட்டை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலான்னு தான் கொடுத்தத தவிர அண்ணன் பன்னீர்செல்வம் கேளுக்கு போடலாம், ராமசாமி கேளுக்கு போடலாங்கிற சொல்ல அவர் நேற்று லெட்டர் கொடுத்துட்டு இன்றைக்கி எதுக்கு வந்த இன்றைக்கி கூட ஒரிஜினல் கொடுக்க தான் போனாங்க. அங்கே போனால் தான் நம்ம ஆளுங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்திருப்பாங்கன்னா எங்களுக்கு அப்ஜெக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுக்குற கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலான்னு வந்தாங்க. அது தேவர் திருமகன் அதை விரும்பலை. நீங்கள் அதை ஒரிஜினல் காப்பி நான் நேற்று கொண்டு வந்தேன் உங்கள்கிட்டலாம் சொன்னேன், நீங்கள் உங்கள் இதில் திரும்பி பார்த்தீங்களா தெரியும். நீ காலம்புற உங்களை விட்டு நான் இதுக்கு போனதுனால நானே போயிருப்பேன், நான் கலையர் கோயில் போக வேண்டிய வேலை இருந்ததுனால எங்கள் கழக அவைத்தலைவரையும் அமைப்பு செயலாளரையும் அவங்க கூட வக்கீல் ஜெகன் இந்த 4-5 வக்கீலெல்லாம் அனுப்பி பேங்கில் கொடுக்க போனப்போ தான் நம்ம அண்ணாச்சிலாம் வந்து உட்கார்ந்து இதை யூஸ் பண்ணி அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம் நினச்சாங்க. போனதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சாமி சொன்னார், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம். அவங்க வந்து நாங்கள் கொடுக்க தயாராக இருந்தாலும் அவங்க தயாராக இல்லை, கலெக்டரை வச்சு கொடுக்கலான்னு சொன்னப்போ முதல்ல ஒத்துக்கிட்டு அப்புறம் முடியாதுன்னாங்க. யாருக்கோ ஃபோனை போட்டுலாம் பேசி பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் கடைசியில் ஒத்துக்கிட்டு வெளியில் வந்து அவர்கள் நேற்று கொடுத்தார்கள் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்கிறாரு. சம்மந்தம் இல்லாமல் டிஸ்பியூட் இருக்குது, சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் பேங்குக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம். இன்னொரு இதையும் சொல்கிறோம் உங்களுக்கு, 3/10/2017 அன்றைக்கி அண்ணன் அமைதிப்படை பன்னீர்செல்வமோ நமது மேதகு சுயம்பு முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதே பேங்குக்கு அங்கே கொடுத்ததோடைய விளைவு தான் நாங்கள் 14-ஆம் தேதி லெட்டர் கொடுக்க வேண்டியிருக்கு, அதோடைய காப்பியும் கொடுக்குறேன். அவங்க ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க, இதை பாருங்கள், ஓட்டக்கார பழனிசாமி பன்னீர்செல்வம் கையெழுத்து போட்டது எல்லாம் கொடுத்து நான் இவர் வந்து ஒருங்கிணைப்பாளர், அதே நேரத்தில் ஸ்பெசிமென் சிக்னேச்சர் ஸ்ட்ரெஷராகவும் கொடுத்துருக்காரு. புரியுதா அவங்களுக்கு? இதெல்லாம் அவங்க பண்ணது, இதனால தான் நான் அந்த லெட்டர் 14-ஆம் தேதி பொதுச் செயலாளரை நாங்கள் பெங்களூர் சிறைச்சாலையிலேயே கடிதம் வாங்கி கொண்டாந்து கொடுத்துருக்கோம். என்னோடய எண்ணம் வந்து அது வந்து இவங்க அரசியல் காரணத்துக்காகவோ எந்த ஒரு காரணத்தினாலேயோ அம்மா அவர்கள் எதற்காக அந்த தங்க கவசத்தை வந்து கட்சி சார்பாக கொடுத்தாங்களோ அது நின்றுடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ முயற்சி எடுத்தோம். நேற்று மத்தியானம் கூட பேங்கில் நாங்கள் கேட்டு வாங்கினோம் அந்த லெட்டரை, அவங்க வந்து ஓரளவு தான் சொன்னாங்க டிஸ்பியூட் இருக்கு சார், லெட்ரு வாங்கிட்டு தான் எங்களுக்கு அந்த டிஸ்பியூட்டு வந்து ஜென்ரல் செக்ரட்டரி இன்னும் சொல்கிறேன், ஜென்ரல் செக்ரட்டரி பார்ட்டி நேமை தான் அவங்க ரெட்டையிலையும் தான் முடக்கியிருக்கிறாங்களே தவிர ஜென்ரல் செக்ரட்டரி இஷ்யூவில் எலெக்ஷன் கமிஷன் தடவே இல்லை, தலையிடவே இல்லை. பொதுச் செயலாளர் வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து தான், அண்ணன் பன்னீர்செல்வம் எடப்பாடி எல்லாம் அந்த அமைச்சர்களாக இருக்கிறவங்க மதுச்சோம் எல்லாம் சேர்ந்து தான் செயல்படுறாங்க. அவங்க பொதுச் செயலாளருடைய அறிவிப்பு இன்னும் செல்லும். பன்னீர்செல்வத்தை இன்ஃபேக்ட் கட்சியை விட்டு நாங்கள் எடுத்துகிட்டு சீனிவாசன் அண்ணன் நம்ம திண்டுக்கல்லேருந்து வந்து இன்றைக்கி அங்கே தயாரார் பண்ணிகிட்டு இருந்தார் சீனிவாசன், அவரை பொருளாளரை போட்டு அவரை நீக்கிட்டு நாங்கள் ரங்கசாமியை போட்டதை எங்கே கொடுத்துருக்கோம். அதனால் இதில் அரசியல் பண்ண எனக்கு இன்றைக்கு விருப்பம் இல்லை. பட் அவர் பொய்யான ஒரு தகவலை வெளியில் வந்து சொல்லிட்டு போனதுனால அவர் வயதுக்கு மீறி அவர் வகித்த பதவிகளுக்கு வகிக்கின்ற பதவிகளுக்கு தர்ம யுத்தம் நடத்திய தர்மபுத்திரர் இப்படியெல்லாம் பொய் சொல்கிறாரு. ஒன்று ஆங்கிலம் தெரியாததுனால பேசுகிறாரோ, அவங்க தான் நேற்று நோ அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு எதுக்கு வந்தாங்க எனக்கு. நோ அப்ஜெக்ஷன் நாட் டு கிவ் இட் டு பன்னீர்செல்வம், டு கிவ் இட் டு தட் தேவர் நினைவாலயம் ட்ரஸ்ட், அதுதானே அதுதான் என்னுடைய லெட்டர். இதை நான் மாற்றி அந்த ஒரிஜினல் கொடுக்க போனப்போ தான் அங்கே நடந்த
நம்மளால எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அதை வாங்கி பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு மந்திரிலாம் கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தாங்க. கலெக்டர்கிட்ட உட்காந்து எழுதி வாங்கியிருக்கோம். பேங்க்கில் அவங்களுக்கு அப்ஜெக்ஷன் கொடுத்த லெட்டரை வாங்கி உங்களுக்கு நாளைக்கு பிரஸ் கொடுக்குறோம். ஏன்னா பேங்க் மேனேஜர் இல்லை, அவங்க இல்லைன்னு சொன்னாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் சைன் பண்ணாங்க, இதெல்லாம் பொய், அதெல்லாம் பொய். அவங்க எங்கள் பேட்டியை பார்த்துட்டு அவர் ராமச்சந்திரன் அந்த அம்மாவை அழைச்சிட்டு அங்கே வந்திருக்காரு. இவங்களும் ஃபோன் பண்ணி வர வச்சுருப்பாங்க, வந்துருங்க, அவங்க அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நாங்களும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கலாம். அது எங்களுக்கு அவங்க வர்றப்ப எங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு ராமச்சந்திரன், பட் என்னுடைய ஃபோனாக இவருக்கு கிடைக்கல. ஆனால் யதார்த்தமாக இவரே என்னோடய ஒரிஜினல் லெட்டரை கொடுக்க போனப்போ தான் அங்கே 40 பேர் உள்ளார உட்காந்துட்டு இருந்தது, வெளியில் ஆளுகளை நிறுத்திக்கிட்டு யாரையும் அலோவ் பண்ணாமல் எடுத்து கொடுத்துட்டு முடியலான்னு பார்த்தாங்க. முடியல, அதான் தேவர் திருமகன் விரும்பலை, அம்மா அவர்கள் அதை விரும்பலை, உண்மையை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. அதை சமாளித்து அதை அவர் காடை காமிக்கிறாரு. அன்றைக்கி ட்ரெஷராக இருந்தப்போ யார் இருந்தாலும் அவங்க ஃபோட்டோ தான் இருக்கும். இது ஒன்றும் ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கிடையாது. நீங்கள் தான் பிரதர் கேட்டீங்கன்னு எவிடன்ஸ் கிடையாது. அவரை யார் கேட்பீங்கன்னு பார்த்தேன், அன்றைக்கி வந்து பேட்டியில் தம்புன்னு இருந்துட்டீங்க. நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, சொல்கிறீங்க வேறு வழியும் இல்லாமல் மதுரை மாவட்டத்தில் வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமைதியை நிலைநாட்டுவதற்கு ஒரு நிலையான அரசியல் நல்ல ஆளுங்கட்சி என்று நிரூபிப்பதற்காக அது நாங்களாம் இல்லை இல்லை அது நேரத்தை அது எனக்கு முன்னாடியே இப்போ வேற வழி இல்லாமல் வந்தாங்க. நான் அப்ஜெக்ஷன் இல்லை அவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு நேற்று நான் லெட்டர் கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரிஜினல் கொடுக்க போகிறேன். அவங்களுக்கு கொடுக்க அவங்களுக்கு மாத்திரம் கொடுப்பதற்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லைன்னா சொன்னால் பன்னீர்செல்வம் கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு நான் சொல்லலை, அதான் லெட்டரில் இருக்குது. எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் அவங்க ஒண்டி வந்து வாங்கிக்கிட்டோம் அல்லோன்னா அதான் அர்த்தம். அதை பன்னீர்செல்வத்தை பார்க்குறப்ப கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதான தவிர அவங்க அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சிட்டு விடையாது இருக்காங்க. அப்போ கூட ஒரு பெருந்தன்மை எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம். இதில் ஆட்சித்தலைவர் கூட அவர் வந்து மேஜிஸ்ட்ரேட் பவரில் தான் அதில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரே தவிர இந்த அரசாங்க அதிகாரியாக அவர் அதில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியாது. அதனால தான் பேங்க்கில் வந்து இவங்களை கேட்டிருக்காங்க. 3-4 மணி நேரம் டிலே ஆனதுக்கு காரணம் நாங்கள் இல்லை, அவங்க ஒத்துக்கலை எந்த இதுக்கும். நாங்கள் தான் நேரத்தை கொடுத்து லெட்டர் கொடுக்க போகிறப்ப அவங்களும் அதே மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துதான் வச்சுங்க, எங்களுக்கு இந்த அப்ஜெக்ஷன் இல்லை அவங்கள்ட்ட கொடுங்கன்னு ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா 4-5 மணி நேரம் இவங்கெல்லாம் உட்காந்துருக்கேன். இவங்க ஐடியாவை நாங்கள் கொடுத்தோன்னு காமிச்சு எங்கள்கிட்ட எல்லாம் இருக்குன்னு காமிக்கிறது. எப்பயுமே எப்படி ஏமாற்றுவாங்க, ரெட்டை இலையை போட இன்னி கூட சொல்கிறாரு ரெட்டை இலையை போட. அங்கே எங்கள் லாயர் என்ன பேசினாரு அஸ்வினி குமார், ரெட்டை இலை எங்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும், எங்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும், வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதை உடனே வெளியில் வந்து ரெட்டைலையை முடக்கியது யாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், கட்சி தொண்டர்களுக்கும் தெரியும். ஆர்கே நகர் தொகுதி தேர்தலுக்கு முன்னாடி இப்போல்லாம் சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட பொதுக்குழு வந்து 90% இருக்காங்க, எங்கள்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேர் இருக்காங்க, பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க. அன்றைக்கி ஓபியோட பன்னீர்செல்வத்தை சேர்ந்து 12 சட்டமன்ற உறுப்பினர், 12 எம்பி தான் இருந்தாங்க. கட்சியோடைய பொறுப்பாளரில் 10% கூட இருந்துருக்க மாட்டாங்க. அன்றைக்கி முடக்குதில்லை ஒரு டிஸ்பியூட் வர்றப்ப அது தவறு இல்லை. இன்றைக்கி வந்து இவர் கேட்டால் கொடுத்துருக்கணும்னா என்ன இருக்குது, இரட்டை இலையை முடக்கிய துரோகம் செய்தவர் யார் என்பது தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். அதுபோல் இந்த தங்க கவசத்திலையும் அதை கொடுக்க விடாமல் இருக்கணுங்கிறது தான் அவங்க நினைப்பு. நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வந்து அங்கே வாயாலே சொல்லிவிட்டு வாய் கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தாங்க. முடியல, நாங்கள் யதார்த்தமாக அந்த லெட்டர் ஒரிஜினல் கொடுக்க போனப்ப இந்த டிஸ்பியூட் வந்தது. இவங்க கரெக்டாக அதை டீல் பண்ணதுனால கலெக்டர் வந்து கலெக்டர் நியாயமாக தான் அதை வந்து பேசினார்னு சொன்னார். நீங்கள் அதில் வந்து 100 லெட்டர் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அண்டர்டேக்கிங். இவங்க நம்ம எங்கள் கழக அவைத்தலைவர் அன்பழகன் காப்பி தரேன், அதாவது பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தங்க கவசத்தை மதுரை அண்ணா நகரில் உள்ள பேங்க் ஆஃப் இந்தியா கிளையிலிருந்து தாங்களிடம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. வங்கியில் இருந்து தாங்களிடம் வழங்கும் தங்க கவசத்தை எந்த ஒரு அரசியல் கட்சியினரிடமோ, அரசியல் கட்சி நிர்வாகிகளிடமோ, அமைச்சர்களிடமோ, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களிடமோ ஒப்படைக்க மேற்கண்டவர்களை உடன் அழைத்து சென்று தேவர் சமாதியில் அவரது சிலைக்கு அணிவிக்கவோ கூடாது என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேவர் கவசத்தை வங்கியிலிருந்து பெறும்போதும் பசும்பொண்ணுக்கு கொண்டு செல்லும் போதும் அணிவிக்கும் போதும் திரும்ப வங்கியில் ஒப்படைக்கும் போதும் தேவர் நினைவாலய காப்பாளர் மட்டுமே உடன் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். யாருக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு. அங்கே இந்த மாதிரி ரிட்டனில் நான் கொடுத்து அந்த அக்னாலஜ்மெண்ட் இது புரியுதா. அதனால் இவங்க வந்து இவங்க வாங்குறத நாங்கள் என்னமோ குறுக்க போய் தடுத்தவங்க விலகிட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அண்ட பொழுகு ஆகாச பொழுகெல்லாம் தாண்டிய பெரிய குல பொழுகு.
அவ்வளவுதான், அதுக்கு மேல பேசுறதே ஒண்ணு இல்ல. அவங்க முதல்ல வந்து ஒத்துக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பேங்க் மேனேஜர்லாம், நீங்க ரெண்டு பேரும் அப்ஜெக்ஷன் பண்ணலனால அவங்க அந்த அந்த காந்தி மினாலுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இல்லை, நாங்கள் வேணால் கலெக்டர்கிட்ட கொடுக்குறோம் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. மூணு பேரை எழுதி கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் எழுதி கொடுத்துட்டோம். அவங்க முதல்ல ஒத்துக்கிட்டு அப்புறம் எழுதி கொடுக்கல, அந்த அம்மா எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் வாய்மொழியாக ஒத்துங்க அப்படின்றதுக்கு முதல்ல ஒத்துக்கிட்டு அப்புறம் முடியாதுன்ட்டாங்க. இதனால தான் டிலே. அவங்க வந்து ஏதாவது பண்ணி இவங்களை வெளில போயிடுவாங்களா, வெளில அனுப்பிட்டு அவங்க எடுத்து கொடுத்த மாதிரி ஃபோட்டோ போட்டு போயிடலான்னு பார்த்தாங்க. அந்த முயற்சி தேவத்திற்குள்ளார் முறியடித்து விட்டார். அவ்வளோதான். இல்லை அவங்க பின்னாடி போயிட்டு அப்புறம் போய் அறிவிச்சது கும்பிட்டுருப்பாங்க. அந்த வேலையெல்லாம் அவங்க ஒன்னா போல நம்ம ஆளுகள் ஒன்னா போல தனியா போனாங்க. ராமச்சந்திரன் பேசி வச்சு அமைக்கையில் கலெக்டர் இருந்து அமைச்சர் எங்காலும் போயிட்டார். எங்கள் பார்த்து எங்கள் மாவட்ட சேர்ந்து போயிட்டார். ஆனந்த் போயிட்டார். எங்காலும் 100 பேர்ன்றாங்க. அவங்க வந்து அந்த கே கிரில் கேட்டுட்டு வெளியே நின்றுருக்காங்க. அது அவங்க அனுபவிச்சுட்டு போனதுக்குனால சாமி போட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ண காமிக்கிறாங்கன்னா மக்களுக்கு, நேற்று எனக்கு முன்னாடி இந்த லெட்டரை பன்னீர்செல்வம் வந்து கொடுத்துருந்தாருன்னா அவர் தர்மபுத்திரன், தர்ம யுத்தத்துக்கு தனியாரும் ஒத்துக்கலாம். நான் அங்கேருந்து கோர்ட்லேருந்து அடிச்சு பிடிச்சி இந்த மாதிரி பேங்கில் பண்ணிட்டாங்களா, நம்ம எழுதி கொடுத்துருவோம் அவங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு நம்ம கொடுத்தா அண்ணாச்சி நான் இன்றைக்கி வரணும்னு தெரியும். கரெக்டாக அண்ணாச்சி கிளம்புற போய் அங்கே வந்து வந்துட்டார். நாங்கள் ஒரிஜினல் லெட்டர் கொடுக்க போனப்போ தான் தெரியுது இவங்க லெட்டர் கொடுக்காமே அதை ஹேண்டில் பண்ணி அவங்கள சொல்கிறார். அவர் தான் நானும் அவங்க தேவர் நினைவாலயத்தை ட்ரஸ்டி காந்தி மீனால் அவர்களும் கையெழுத்திட்டு கொடுத்தோங்கிறதெல்லாம் போய் எல்லாமே அதான் இது மாதிரி தான். அந்த ட்ரெஷராக இருந்தப்போ அவர் கொடுத்த அந்த இதை காமிச்ச மாதிரி தான் எல்லாமே. இது இப்படியெல்லாம் அரசியல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அவங்க மாதிரி நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிதான் நேற்று நீங்கள் கேட்டப்பயே கேள்வி கேட்டப்பயே நான் என்ன சொன்னேன், இதில் வந்து சமுதாயத்தையோ வேறு அந்த அரசியலோ இருக்காதிங்க. எங்கள் அம்மா ஒரு நல்ல மனதோட அது செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதுங்களுக்கு நன்றி கடன் ஆற்றணும்னா உண்மையாகவே பசுமன் தேவரை நம்ம ஒரு தேசிய தலைவராக மதித்து அங்கே போய் நம்ம அந்த இடத்துல குரு பூஜைக்கு போகணும்னா அது அங்கே போய் சேரணும்னு நினச்சி தான் நான் வந்து கொடுத்தேன். நேற்று நீங்கள் கேள்வி கேட்டப்போ கூட என்னால் சொல்லிட்டு போயிருக்க முடியும் இதை யார் தவறு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்களே இன்றைக்கி அவங்க வாயால் இன்றைக்கி பேட்டி கொடுத்ததுனால வேறு வழி இல்லாமல் உண்மையை விளக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதுனால தான் இப்போயும் நான் சொல்கிறேன். இன்றும் எனக்கு இதிலெல்லாம் அரசியல் பண்ணுங்கிற இப்படிலாம் அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கி ஒரு கட்சியில் வரணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இன்று இருந்ததில்லை. லெட்டரையை முடக்கிட்டு அது காரணமாக இருந்துட்டு தர்ம யுத்தம் நடத்திட்டு இன்றைக்கி வந்து பதவி கொடுத்ததும் ஒன்றாகிட்டு எதிர்த்து ஓட்டு போட்டுட்டு இன்றைக்கி ரெட்டலையை முடக்க பார்க்குறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வேணாம். தன்னைத்தானே ஏமாற்றிக்கலாம் தவிர மக்களை ஏமாற்ற முடியாது. அதுதான் திரு ஓட்டக்கார பன்னீர்செல்வத்துக்கு நான் சொல்கிறேன். இவருக்கு இது தெரிஞ்சால் இவரை தாண்டி நான் இவரையே கொண்டாந்து அம்மாட்ட விட்டு இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு போனேன் எனக்கு தெரியாதா இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஏதோ சில இதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பதவி இருக்குங்கிறதுனால இவங்க பண்ணுறதெல்லாம் எல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தெரியும். அடுத்த தேவர் ஜெயந்தி எப்போ நான் இதே இடத்துல வந்து உட்காந்து பேட்டி கொடுப்பேன் அப்போ தெரியும். என்ன செய்ய போகிறோம் ஆட்டமா தேவர் பூஜை சிறப்பாக நடைபெறணும். 30ஆம் தேதி அங்கே எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு? 11:00. அதை தள்ளி போட பார்த்தாங்க அது முடியாதுல. 11:00 to 12:00 போகிறோம். அதில் என்ன கூத்தடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அந்த ஆளுங்கட்சி வந்து அமைச்சர்கள் முதல்வர் துணை முதல்வர் சுயம்பு முதல்வர் சுயம்பு துணை முதல்வர்லாம் வந்து தானாக வந்தவங்க எல்லாம் வானத்தில் குறிச்சவங்களாம் எல்லாம் எல்லாத்தையும் பார்ப்பு வருவோம் சார். தேவர் ஜெயந்தியில் எதுவும் வந்து இன்னும் பொறுப்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தேவர் ஜெயந்தியப்போ தமிழகத்தில் அம்மா அவர்கள் ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்திருக்கோம். எங்கள் கட்சியோடைய பொருளாளர் என்ன இந்த இடத்துல நான் வந்து உட்காந்து சொல்லுவேன். எங்கள் பொருளாளர் அந்த கவசத்தை எடுத்து கொடுத்துட்டு எங்களோட இங்கே வந்து அமர்ந்து பேட்டி கொடுப்பார். அங்கே நாங்கள் சொல்வோம் உட்காந்து. இதுதான் நடக்க போகுது. இதை நீங்கள் வேணால் பாருங்கள். அவ்வளோ இல்லை. வங்கியில் வந்து அம்மா கொடுத்துட்டு போன சிஸ்டம் தானே அது. அது மாதிரி தான் அம்மா எம்ஜிஆர் கொண்டு வந்த பயிலாகவே மாத்திர தலைவர்கள்லாம் அங்கே இருக்காங்க. அம்பேத்கர் பேரை ராம்ஜெத் பாலியோட அண்ணன் பையெல்லாம் இருக்காங்க அங்கே. அதுமாரி பயிலாகவே எடுக்கிறது பொது தலையே இல்லாமல் நாங்கள் ரெண்டு தலை வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒடுங்க இந்த பதவியெல்லாம் புரட்சி தலைவர் கட்சியில் இன்றைக்கு பொதுச் செயலாளர் இருக்கிறது. அதெல்லாம் இவங்க யாராலும் நினச்சி எடுக்க முடியாது. இன்னொன்று எங்கள் பொதுக்குழு
சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர்லாம் மற்ற கட்சிக்கு தான், எங்கள் கட்சிக்கு ஒவ்வொரு உறுப்பினரும் ஓட்டு போட்டு தான் பொதுச் செயலாளர் தேர்தலில் தேர்ந்தெடுக்கிறோம். உறுப்பினர்களுடைய ஸ்ட்ரென்த்து ஆதரவு என்னங்கிறத பார்க்கணும். அப்படிலாம் விட்டுட்டு சும்மா போய் யாரைய பிடிச்சி கிடிச்சி வாங்கிடலாம் அப்படிலாம் தேர்தல் கமிஷன்லாம் அவ்வளோ அவசரப்பட்டு முடிவெடுக்க முடியாது. தேர்தல் கமிஷன் நடுநிலைமையாக இருக்குங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை, நடுமையாக செயல்படும். இப்போ எப்படி பேங்க் ஒழுங்காக தான் இருந்துச்சு, இன்றைக்கி மேனேஜர் கொஞ்சம் அங்கே குழம்புனாரா, குழப்பினதா குழப்பினார போய் சரி பண்ணி வந்தா, அது மாதிரி எல்லாரையும் வந்து சரியாக கொண்டு போக முடியும், புரியுதா? அதில் ஒரு மேனேஜர் என்ன பாவம், அவர் மத்திய அரசாங்கத்து ஊழியர், யார் ஃபோன் பண்ணி என்ன பண்ணாங்களோ தெரில, நைஸாக இவங்களை அனுப்பிட்டு கொடுக்கலான்னு பார்த்தாரா, அதெல்லாம் தலையடிச்சு தான். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நன்றி சொல்லலாம், அவர் நடுநிலையாக செயல்பட்டதாக சொல்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும், பார்ப்போம் அடுத்தது. இல்லைங்க, ரெட்டை இலை சின்னம், கட்சி பெயர், பொதுச் செயலாளர், இது எல்லாமே இன்டர்லிங்க்டு, புரியுதா? அதிலெல்லாம் சேர்ந்து ஜெயிச்சு வந்து தான் அடுத்த தேவர் ஜெயதிக்குள்ளே நல்லா ஒரு சரியான முடிவு வந்ததா. எந்த பக்கமே இல்லை சார், அது எங்கள் பக்கம் தான் வரும். சரி, இப்போ கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதில் வந்து அருமை அண்ணன் தர்மபுத்திரர் ஓ பன்னீர்செல்வம் வந்து சட்டசபையில் பேசுனது, அவர் வந்து முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு 20-50 நாள் சின்னம் ஆக்கி இருந்தார்ல, அப்போ பேசுனது, பொதுச் செயலாளருக்கு நன்றி சொல்லி பேசுகிறாரு. இப்போ அரிஸ்டாட்டில் ஜெயக்குமார் பொதுச் செயலாளர் இது பட்ஜெட் படிக்கிறப்ப பொதுச் செயலாளரையும் துணை போச்சா எனக்கு நன்றி சொல்கிறது, இதை மாதிரி பல இதை பார்த்தேன். அது மாதிரி செல்லூர் ராஜ் அன்னைக்கு ஏதோ ஒரு, அதாவது எல்லாரும் மனிதர்கள் பதவியில் இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பேசுகிறாங்க, இருந்தாலும் தனியாக படுத்திருக்கிறப்ப தூங்குறப்ப மனசாட்சின்னு ஒன்று தட்டி எழுப்போம்ல, அதனால் பேசுகிறாங்க, புரியுதா? பதவியில் இருக்கணுங்கிறதுக்காகவே இவர்கள் ஏற்கனவே கடந்த ஆண்டு December 8 நடந்த சேகர் ரெட்டி வீட்டில் நடந்த ரைடில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும், சுயம்பு முதல்வரின் உறவினர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து, சுயம்பு முதல்வராக இருக்கட்டும், நம்ம தர்மபுத்திரர் பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், அரிஸ்டாட்டில் ஜெயக்குமார் இருக்கட்டும், வேறு இன்னும் எத்தனை மந்திரிகள் என்ன பேசி என் மேலே இது இருக்குது அது இருக்குன்னு என்னை மன்னிச்சிங்கன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க, இதெல்லாம் நான் பேசுனேன்னா நாங்கள் ஏதோ தற்பெருமை பேசுகிற மாதிரி இருக்கும், எல்லாம் அவங்க எல்லாம் தவற உணர்ந்து வரக்கூடிய காலம் நிச்சயம் இருக்குது. அப்போ தொண்டர்கள் விரும்பினால் அவர்களை சேர்த்துக்கொள்வோம், அவ்வளோதான். எனக்கு எந்த தனிப்பட்ட நபரை தாக்கி பேசணும்னா அரசியல் பண்ண விரும்பலை, இதெல்லாம் வேற வழி இல்லை, எங்களை பேச வச்சுட்டாங்க, அவ்வளோதான் சார்.